அஸ்லாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான இஃப்தார் அண்ட் சகர் விலாக் தான் பார்க்க போகிறோம். அநேகமாக இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட்டு எங்களுக்கு வந்து இஃப்தார் அண்ட் சகர் வந்து சகர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து சகருக்கு என்ன ப்ரிப்பேர் சாரி இஃப்தாருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா, கஸ்டர்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வீட்டில் ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு ஆப்பிளும் மாதுளையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து வெங்காய பக்கோடாக்கு வந்து வெங்காயம் நட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெய் சாதத்துக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை குருமா வைக்கணும்னு சொல்லிட்டு அது ஊற போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கோழி கறிக்கு வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை கிரேவிக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு அப்புறம் சாயந்தரம் வந்து கிருணிப்பெல்லாம் ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பழுத்த கிருணியாக வாங்கிட்டு வந்துருந்தோம். அதையும் ஒரு பீஸை வந்து எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. சீட்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு எல்லா சீட்ஸையுமே நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. சீட்ஸோடு சேர்த்தா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கசப்பு கொடுக்கும். அதான் சீட்ஸை ஃபுல்லாக எடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி கரண்டி வச்சு எடுத்தாலே வந்து நல்ல பழுத்த பழம்னா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாதி கிருணியை மட்டும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சா ஈ எதுவுமே உட்காராது, பழமும் ரெண்டு நாளைக்கு ஒன்றுமே செய்யாது, சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கிருணி பழமும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதை வந்து ஒரு மிக்சி கிரைண்டரில் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு முந்தின நாள் வந்து நான் வந்து பழ சர்பத் ரெடி பண்ணிட்டேன், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணலாம்னு சொல்லி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பவுடர் சுகர் அதையும் சேர்த்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கிரைண்ட் பண்ணதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சுலைமானியும் கொஞ்சம் பால் டீயும் போடுறேன். அதையும் போட்டு வச்சுட்டு அடுத்து வந்து கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிடலாம். அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்ஷா அல்லா இந்த இயரோட லாஸ்ட் ரமலான் இது, எங்களுக்காக நல்லாவே துவா செய்யுங்க. நல்லா பிசைஞ்சு வச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம எப்போவும் போடுறோமோ அப்போவும் எடுத்துக்கலாம். அப்புறம் துணி கொஞ்சம் கடந்துச்சு, அதையும் கொஞ்சம் மடித்து வச்சுட்டு அப்புறம் தொழுதுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ஓதிட்டு ஒரு 5:30 வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. வந்துட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் நல்லா, இதே மாதிரி நல்லா பொடியாக இதே மாதிரி நல்லா ஸ்லைஸாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சா கடலை மாவு எல்லாமே சேர்த்துட்டு பஜ்ஜி மாவு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக 65 பொடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தில் இது தண்ணி விடும், அதனால் பார்த்துட்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் கலந்துச்சு, அடுப்பில் வந்து எண்ணெயை காய வச்சுட்டு கொஞ்சம் இந்த பாத்திரத்தையும் கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்ட பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி எடுத்தாச்சு. பாருங்க நல்லா நீட்டாகிடுச்சு. இப்போது எண்ணெயும் நல்லாவே ஹீட் ஆகிட்டு நம்ம வந்து வெங்காய பக்கோடா போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். அநேகமாக இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோ, இன்றைக்கி தான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுற வந்து எங்களோட ஈத் எப்படி போச்சு, நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் போடுறேன். அது இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கணும். இது 2 days முன்னாடி எடுத்த வீடியோ. என்னெல்லாம் வந்து இஃப்தாருக்குன்னா வந்து வெங்காய பக்கோடா, கஞ்சி, அப்புறம் கிருணிப்பழ ஜூஸு, அப்புறம் கொஞ்சமாக வந்து ஃப்ரூட் கஸ்டர்டு, அப்புறம் தண்ணி, இவ்வளோ தான் அதனோடய இஃப்தாரு. அப்புறம் இஃப்தார் எல்லாம் முடிச்சுட்டு தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ஓதிட்டு ஒரு 7:30 மறுபடியும் கிச்சனுக்கு வந்து நைட் டின்னருக்கு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சாகருக்கும் ரெடி பண்ணி வச்சிடணும். அதனால் வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தேங்கனை விட்டுட்டு நம்ம வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ஸ்லைஸாகவோ இல்லைனா சின்னதாகவோ நறுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 3 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூவு, 4-5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கலர் பாசி,
இழுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இது ரெண்டுமே நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தால வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வந்து மல்லித்தூள், எவ்வளோத்தையும் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் வந்து கொஞ்சம் போகணும். போகத்தட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துட்டு அதோடய ராஸ்மெல் நல்லா போகத்தட்டியும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அது எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் வந்து கூட கொஞ்சம் தேங்காய் விட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ண விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொண்டக்கடலை வேக வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மேலே மல்லியில் இருந்தால் எனக்கு அந்த அன்னைக்கு மல்லியில் இல்லை, ஸோ அதனால் சேர்க்கலை. மல்லியிலே சேர்த்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பக்கத்தில் சப்பாத்தியும் நல்லா ரெடி ஆகிட்டு இருந்தது, அதை வந்து என்னால் கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பால் வந்து தயிருக்கு உரம் ஊற்றுறதுக்காண்டி காய்ச்சி வச்சுருக்கேன், அதையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து சகர் விழாக்கு சகருக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நெய் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 2-3 பட்டை, அதுக்கப்புறம் வந்து ஸ்லைஸாக நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு சட்டை பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி போட்டு விழுதை சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோடய ராஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரம்பா இலை, மல்லி இலை, புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் தண்ணி அரிசி எடுத்து வச்சுருந்தோமோ அதே பாத்திரத்தில் வந்து 2 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்து அரிசி சேர்க்க போகிறோம். இதில் உள்ள எடுத்து வச்சுருந்த அரிசி அதையும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான், அதையும் நறுக்கி அதையும் மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதை வந்து தம்மில் போட்டுடலாம். தம்மில் போட்டுட்டு இப்போ வந்து கோழி குழம்பு இருக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்க தட்டி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு இது நல்லாவே மசியணும். மசிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அது சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் நல்லா போகணும். போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா மல்லி இலையும் சேர்த்துட்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் ஹோம்மேட் மசாலா தான். இந்த மசாலா வேணும்னா கேளுங்க, நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோந்தான். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு சிக்கன் குழம்பும் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு சாதமும் ரெடி ஆகிட்டு சகருக்கு இவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குட்டிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.